श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्रीविष्णुचित्तकुलनन्दन कल्पवल्लीं श्रीरङ्गराजहरिचन्दन योगदृश्यां साक्षात् क्षमां करुणया कमलामि वान्यां गोदानन्यै உபன்யாச சமயத்தில் எல்லாரும் விதவிதமான ஆண்டாள் சம்பந்தமான உபன்யாசங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் அடியனுக்கு ஒரு ஆஸ் ஒரு வித்தியாசமாக ஏதாவது பண்ணணும்னு ஒரு ஆசை இருந்தது அதற்காக திவ்ய சூரிய சரித்தம் என்பதான ஒரு அற்புதமான கிரந்தம் அந்த கிரந்தத்தினுடைய கர்த்தாவானவர் கருட பண்டிதர் என்பவர் அவருடைய அந்த கிரந்தத்தினுடைய நவம சர்க்கம் தசம சர்க்கம் ஏகாதச சர்க்கம் அதாவது ஒன்பது பத்து பதினோரு சர்க்கரில் பதினோராவது சர்க்கங்களில் அவர் ஆண்டாளுடைய திவ்ய சரித்திரத்தை எழுதியிருக்கார் இது ஒரு மகாகாவியம் திவ்ய சூரிய சரித்திரம் என்பது எல்லா ஆழ்வார்களுடைய வைபவத்தையும் அதில் அற்புதமாக எழுதியிருக்கார் இது ஏறக்குறைய ராமானுஜருடைய காலத்தில் எழுதப்பட்ட கிரந்தமானபடியினால இதற்கு ஒரு வைசிஷ்டியமானது இருக்குது சம்பிரதாயத்தில் இது சம்பிரதாயத்தில் அவ்வளவு பிரசித்தமாகாத இருக்கிறதுக்கு காரணம் இது கொஞ்சம் மகாகாவிய சைலியில் அமைஞ்சிருக்கிறதுனாலையும் அது ரொம்ப நாளுக்கு தான் இது பிரசித்தமே ஆச்சாரப்படினாலையும் இது இப்பொழுது சில பேருக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு லிட்டில் நோன் அப்படின்னு சொல்லுவாள் வெரி லிட்டில் நோன் கிரந்தம் இது அதை இந்த நவம சர்க்கத்திலேருந்து ஆரம்பித்து இந்த சமயத்தில் உபன்யாசம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆசை மொத்தம் ஒரு முந்நூற்றி முப்பது ஸ்லோகங்கள் இந்த மூணு சர்க்கமும் சேர்ந்துருக்கு அதில் முதல்ல முந்த முப்பது நாளைக்குன்னாக்க பதினோரு பதினோரு ஸ்லோகங்கள் சொல்லிட்டு வந்தால் ஆல்மோஸ்ட் அதை நம்ம கவர் பண்ணிவிடலாம் முந்நூற்றி சில்ட்ர இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் முந்நூற்றி இருபத்தஞ்சி முந்நூற்றி இருபத்தி ஏழோ ஏதோ இருக்குது அதில் பதினோரு ஸ்லோகங்கள் உபன்யாசம் பண்ண போகிறோம் ஒரு ஒரு நாளைக்கு இன்றைக்கி அதை அந்த கிரந்தத்தினுடைய ஆரம்பத்தை பண்ணி வைக்கிறேன் அதாவது இந்த திவ்யசூரி சரித்திரத்தில் பன்னெண்டு ஆழ்வார்களுடைய சரித்திரம் இருந்தும் எக்ஸ்க்ளூசிவாக கோதா சரித்திரத்துக்காக மூணு சர்க்கங்கள் கவர் பண்ணியிருக்கார் மொத்தம் பதினெட்டு சர்க்கம் அதில் ஆரம்பத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூரை ரொம்ப அழகாக வர்ணிக்கிறார் ஸ்ரீவில்லிபுத்தூரை வர்ணிச்சுட்டு அங்கே வனத்தில் ஆண்டாளை பெரியாழ்வார் கண்டுபிடித்த விஷயத்தை அற்புதமாக காவிய சைலியில் சொல்றார் அதில் அந்த தோட்டத்தினுடைய வர்ணனங்கள் ஸ்ரீவில்லிபுத்தூருடைய வர்ணனங்கள்லாம் ரொம்பவே அற்புதமாக இருக்குது நம்ம அதை காவிய சைலியில் வாசிக்க போகிறோம் அடியனால் முடிஞ்ச வரையில் சொல்கிறேன் ஏன்னா இது வந்து எவ்வளோ விஸ்தாரமாக சொன்னாலும் தகுமது அது அப்படிப்பட்ட ஒரு ஸ்டஃப்போட கூடின ஒரு காவியம் அதை வந்து சுலபமாகவும் சுருக்கமாகவும் சொல்லணும் அப்படின்றது ஆசை आरम्भुरे धन्विनवाभिधे विधेः सरोवधुद्यानमभून्मरुद्वृतम् अनन्तशाकान्तपरायण द्विजप्रकाश्यमाण श्रुतिलितस्वनम् एल् श्लोकम् मु वा ततः पुरे धन्वि नवाभि सरोवधुद्यानमभून्मरुद्व्रतम् விஜ அனந்தபராஜ என்பதாக ஸ்லோகம் புரஹா என்பதாக வில்லி புத்தூர் வில்லி சப்தம் இருக்கு ஸ்ரீன்ற சப்தத்தை நம்ம சேர்த்துக்கணும் நவன்ற சமயத்தில் நவன்ற இடத்துல புத்து புது வில்லி புத்தூர் புத்தூர் என்றால் புதிய ஊர் என்ற அர்த்தத்தில் மனசில் வச்சுன்ட்டு சமஸ்கிருதத்தில் அனுவாதம் பண்ணியிருக்கார் தன் வி நவாப் நவ தன்வி நவபுரம் தன்வி நவ அபித புரம் தன்வி நவ என்கிற புரம் என்ற அர்த்தத்தில் அபித என்றால் என்கிறனு அர்த்தம் தத புரே தன்வி நவாபிதே தன்வி நவாபிதே புரே ததஹா பிறகு தன்வி நவா தன்வி நவ ஸ்ரீவில்லிபுத்தூர் என்கிற அந்த திவ்ய தேசத்தில் உத்தியானபூன் மருத் தம் என்பதாக விதேகே சரோவது விதிஹி என்றால் பிரம்மா விதாதா விஸ்வசரி விதிஹி என்று அமர கோஷம் சொல்கிறது அப்படிப்பட்ட விதாதாவான பிரம்மாவான அவருடைய சரஸ் சரோவது என்றால் பிரம்மாவனுடைய சபா மாதிரியாக சோபிக்கக்கூடியதான ஒரு பெரிய உத்தியானம் என்று சாதிக்கிறார் அதற்கு எதுக்கு பிரம்ம விதியினுடைய சபை என்று எதற்கு சொல்லணும் விதியினுடைய பிரம்மாவனுடைய சபை என்று எதற்கு சொல்லணும் அப்படின்னு கேட்டா அதற்கு ஒரு காரணம் அற்புதமான காரணம் சொல்றார் எப்பொழுதும் பிரம்மாவனுடைய சபையானது மருத்ருத்தமா இருக்கு மருத் தேவதைகள் அங்கு எப்பொழுதும் சூழ்ந்திருக்கிறார்கள் என்று பிரமாணங்கள் சொல்லுகின்றன அதனால் மருத்தேவதைகளால் சூழ்ந்திருக்கின்ற பிரம்மாவனுடைய சபை போன்று இந்த உத்தியானமானது தன்வினபாபிதேபுரே ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கக்கூடிய இந்த உத்தியானமானது மறுத்தால் ஆவிர்த்தமாக இருந்தது நல்ல காத்து வீசக்கூடியதான இடமாக இருந்தது என்று சொல்லுவதற்காக மருத்விருதா மருத்விருதம் என்ற சப்தத்தை பிரயோகம் பண்ணுகிறார் எப்படி விதேகே சரோ சரோவத் ந சரஸ் விதியினுடைய சபை மாதிரியாக என்று அர்த்தம் பண்ணுகிறார்கள் விதேகே சரோவத் மருத்விருத்தம் உத்தியானம் அபூத் அனந்த சாகாந்த பராயண திஜ பிரகாஷ்யமான ஸ்ருதிலாலிதஸ்வனம் அனந்த ஷாக் இது பாருங்க இப்ப வந்து விதே சபா விதே சபா அப்படின்னு சொன்னதுனால அது மருத்ருத்தமா இருந்ததுன்றது ஒரு காமன் ஆஸ்பெக்ட் அதே மாதிரி இன்னொரு காமன் ஆஸ்பெக்ட் சொல்றார் இதுல ஸ்லேஷாலத்தையும் சேர்த்து பிரயோகம் பண்றார் பாருங்க அதுதான் அழகு இதுல இந்த மாதிரி அழகெல்லாம் பார்த்துட்டு நாம ஸ்ரீவில்லிபுத்தூர்னுடைய அழகையும் சேவிச்சுண்டு ஆண்டாளுடைய அவதாரத்தையும் சேவிச்சுண்டு ஆண்டாளுடைய வைபவத்தையும் பார்க்க போறோம் இந்த முப்பது நாட்கள்ல இதுல என்ன சொல்றார் அனந்த சாஹாந்த பராண திவிஜ பிரகாஷியமான ஸ்வனம் ரொம்ப அதிசாமியமான கவிகள் தான் இந்த மாதிரி பிரயோகங்கள்லாம் பண்ண முடியும் அது எப்படி பிரம்மாவனுடைய சபையானது அநேக சாக்கைகள்ல இருக்கிற திஜாள் பிராமணால் அனந்த வேத சாக்கைகளை அத்தியனம் பண்ணக்கூடிய பிராமணர்களால் பிரகாஷ்யமான உரக்க உரத்த குரலில் ஓதக்கூடியதான ஸ்ருதி வேதத்தினுடைய வேதத்தினால் வேதஸ்வரத்தினால் லாலிதமாக இருக்கிறது வேதஸ்வரத்தினால் புகழப்பெற்றதாக உள்ளது அந்த சபை என்று சபை பட்சத்தில் விதேகே சரஹா வத்துன்னு சொல்லணும்னா பிரம்மாவனுடைய சபை மாதிரி இந்த உத்தியானம் இருக்குன்னு சொன்ன அதில் வரக்கூடிய ஒரு காமன் ஆஸ்பெக்ட் வந்து பிரம்மாவனுடைய சபைக்கும் பொருந்தணும் உத்தியானத்துக்கும் பொருந்தணும் அப்பதான் வந்து விதே விதே சொல்ல முடியும் ஒன்னு மருத்வருத்தம்ன்ற விஷயம் வந்து காற்று நாள் சூழப்பட்டதுன்னு சொல்ற இடத்துல வாயு தேவதைகள் மருத் தேவதைகள் சபையில இருக்கா அப்படின்ற அர்த்தத்தில் மருத்வருத்தம்ன்றது இதே மாதிரி உத்தியானமும் நிறைய காற்று நாள் சூழப்பட்டதாக உள்ளது என்ற அர்த்தத்தில் சரியாகிவிட்டது அது உத்தியானத்துக்கும் பொருந்தும் பிரம்மாவனுடைய சபைக்கும் பொருந்தும் அதே மாதிரியாக எண்டில்லாத அநேக ல்லாத அநேகாக்கைகள் சாக்கைகள் உண்டு சாம சாமத்துக்கே உண்டு சாமவேதத்துக்கே உண்டு மொத்த வேதங்களுக்கு இருக்கிற சாக்கைகள்லாம் சேர்ந்து அனந்த சாக்கா அனந்த என்று சொல்றதுனால வேதாந்தம்னு அர்த்தமாகும் அதாவது உபனிஷத் பாகங்களை ஆசிரியக்கின்ற அவர்களால் பிராமணர்களால் பிரகாஷ்யமான வெளிக்கொணரப்படுகின்றதான அதாவது பிரகாசிக்கப்படுகின்றதான உச்சரிக்கப்படுகின்றதான ஸ்ருதி வேதத்தினால் லாலித ஸ்வனம்னா சப்தம் அதனால் அது உபலாலிதமாக இருக்கிறது கொண்டாடப்படத்தகுந்ததாக இருக்கிறது என்று ஒரு அர்த்தம் இதே அனந்த சாகான நிறைய மரங்கள் மரங்கள்ல கிளைகள் கிளைகள்ல பட்சிகள் அந்த களைகளை ஆய்ச பட்சிகள் வேத சாக்கைகளை ஆசிரயித்த பண்டிதர்கள் பிராமணர்கள் அதே மாதிரி மரங்களுடைய கிளைகளை ஆசிரியத்திருக்குள்ள த்விஜ பக்ஷிகள் ஏன்னா திஜ சப்தமானது பக்ஷிக்கும் பொருந்தும் ரெண்டு திரவ பிறக்கிறதுனால பிராமணன் ரெண்டு திரவ பிறக்கிறதுனால த்விஜன் அதனால் ஒன்று அம்மாவிடத்துலேருந்து பிறக்கிறது இன்னொன்று உபநயன சம்ஸ்காரத்தின் போது பிறக்கிறது அதே மாதிரியாக முட்டையாக பிறக்கிறது முட்டையிலேருந்து குஞ்சு பொறிச்சு அது ரெண்டாவது தடவை பிறகு அதனால சப்தமானது பக்ஷிகளுக்கும் பொருந்தும் அப்படிப்பட்ட பக்ஷிகளுடைய பக்ஷிகளால் கூவப்படுகின்றதான ஸ்ருதிலாலிதமான இனிமையான ஸ்வனம் சப்தத்தை உடையதான இந்த உத்தியானமானது என்று மருத் தான உத்யானது விதே சரோபத ஸ்லோகம் உத்யான அனந்த பிரகாஷ்யமான ஸ்வனம் அப்போ லாலிதேட்டிக்கா நம்மளுக்கு இன்னொரு விஷயம் புரியும் உத்தியானம் இவ்வளோ அழகாக இருக்குன்னா என்ன வாசனை வரும் அப்படின்னு புஷ்பத்தினுடைய வாசனை வருமேன்னு தோணணும் நம்மளுக்கே இப்போ புஷ்பத்தினுடைய வாசனை வரா மாதிரி ஒரு ஃபீலிங் வருது வரும் அசோக அதுக்கு தான் சொல்கிறார் அடுத்த ஸ்லோகத்திலேயே அசோக மந்தாரணமே ரூபாட்டலீரசால சாம்பேய கபூர കേസരൈഹി നിവാരമാണോഷ്ണകരാ തപോദയം നിരങ്കുശാനന്ദകരം പതത്രീണ എൺപതാ രണ്ടാവത് ശ്ലോകം മറുപടിയും വാസിക്കുക അശോക മന്ദാരണമേരു പാടലീരസാലേയപൂഗ നിരങ്കുശാനന്ദകരം പതത്രീണ இந்த தோட்டமானது இந்த உத்தியானமானது தோட்டம்னு சொன்னா சின்னதாயிடும் உத்தியானம் சொன்னதான் இன்னும் பெருசு அழா இருக்கும் சப்தம் தோட்டம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அசோகம் என்ன மந்தார புஷ்பம் என்ன நமேருன்னு சொல்லக்கூடியதான ஒரு விரக்ஷம் என்ன பாட்டலின்னு சொல்லக்கூடியதான சந்தன விரக்ஷம் என்ன ரசாலம்னு சொல்லக்கூடியதான மாமரம் என்ன சாம்பேயம் சம்பா சம்பா புஷ்பம் என்ன பூக சொல்லக்கூடியதான பாக்குமரங்கள் என்ன கேசர விர்சங்கள் என்ன இப்படியாக அநேக விரக்ஷங்களை சேர்த்து ஒன்றாக சொல்லுகிறார் அசோக மந்தார நமேரு பாட்டலி ரசால சாம்பேயக பூக கேசர இவ்வளவு மரங்கள் அந்த தோட்டத்தில் இருக்கு அந்த உத்தியானத்தில் இருக்கு இவைகளால் என்னடா லாபம்னால் நிவாரியமானோஷ்ணகரா தபோ உஷ்ணகர ஆதப உதயம் உஷ்ணகரகான சூரியனுக்கு பேர் அவனுடைய ஆதபம் வெயிலானது அது வந்து அந்த உதயம் வெயிலினுடைய தோற்றமானது நிவாரியமானமாக இருக்கிறது தடுக்கப்படுகிறது அதாவது அந்த உத்தியானத்துக்கு உள்ள சூரியனுடைய கிரணங்கள் புகாத வண்ணம் அது காப்பாற்றப்படுகிறதாக இருக்கிறது இந்த உத்தியானம் அதனால் ஆச்சுன்னா நிரங்குஷானந்தகரம் பதத்திரி பக்ஷிகளுக்கு அந்த மரங்களை ஆசிரியத்துள்ள பட்சிகளுக்கு சுதந்திரமான ஒரு ஆனந்தமானது கிடைக்கிறது பராதீனத்தை வெளிச்சம் வருதே என்றதுக்காக வெயில் வெயிலா இருக்கேன்றதுக்காக இங்கேயும் அங்கேயும் நிழலுக்கு ஓட வேண்டிய அவசியம் இல்லாமல் ஆனந்தத்துக்கு ஒரு அங்குஷமே இல்லாமல் ஆனந்தத்துக்கு அங்குஷம் இல்லை என்ன அர்த்தம்னா அத்தியதிகமான ஆனந்தம் நிரங்குஷ ஆனந்தகரம் ஆனந்தத்தை விளைவிப்பதாக பத்திரி நாம் பட்சிகளுக்கு நிரங்குஷமான அங்குஷம் இல்லாம தடங்கள் இல்லாத ஒரு ஆனந்தத்தை உண்டு பண்ணக்கூடியதாக அந்த உத்தியானம் அமைந்திருந்தது எவ்வளவு அழகா சாதி அசோக மந்தாரணமேரு பாட்டலீரசால சாம்பேய கபூக இந்த மரங்களால் நிவாரியமானோஷ்ண கராத போதயம் யசா ததான் அன்வயிச்சுக்கணும் இது நிவாரியமானோதக நிவாரியமானோஷ்ண கராத போதயம் நிரங்குஷானந்தகரம் பதத்ரி விராஜதே அப்படின்னு ஒரு பதத்தையும் யதா விராஜத்தே தது நிவாரியமானோஷ்ட கராத்த போதையம் யதா ததா விராஜத்தே அப்படின்னு யதா ததான்னு சொன்னாதான் கிரியா விசேஷனமாகும் அதை மாதிரி சொல்லிட்டீங்கன்னா அந்த அந்த உங்களுக்கு அன்மயமானது ரொம்ப சுலபமா வரும் அடுத்த ஸ்லோகம் பார்க்கலாம் கலன் மதூலி ரசபான கர்வி தத்விரே பமாலாஹிதமாலி ததிஹி பட்டீரவாட்டி சுனிபத்தபோகிராட் பணாமணி நாம் பிரபயா பரிஷ்கிருத்தம் இந்த உத்தியானமானது இன்னும் எப்படி இருந்தது என்பதற்காக சில விசேஷங்களை சாதிக்கிறார் கலன் மதுலி எப்பொழுது இவ்வளவு அற்புதமான மரங்களுடன் தோட்டமானது இருக்கிறதோ அப்பொழுதே நமக்கு புரிந்து விடுகிறதான விஷயமானது அநேக புஷ்பங்கள் அதில் இருக்கக்கூடும் என்று அதனால என்னடா ஆகும்னா அதிலிருந்து தேனானது ஒழுகக்கூடும் என்பதும் தெரிய வரும் அதை தான் இந்த ஸ்லோகத்தில் சாதிக்கிறார் அந்த தோட்டத்தில் அங்கிருந்து ஒழுகக்கூடியதான தேனை பருகி கொண்டிருக்கின்ற வண்டுகளானது ஒரு அபிமானத்தினால அது அது சந்தோஷமா இருக்கு அதனால அந்த விதவிதமான மாலத்தீ புஷ்பங்கள் இருக்கிறது அந்த மாலத்தீ புஷ்பங்கள்ல சுத்தே இருக்கு மாலத்தி புஷ்பத்தை சுத்தி 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 வருது பிரமரம்னாலே என்ன அர்த்தம் பிரமணமே அதுக்கு சுபாவமான பிரமரம் பேரோன்னு கூட நினைக்கலாம் அது சுத்தி சுத்தி வரும் அந்த பிரமரமானது சுத்தி சுத்தி வருது இந்த மாலதி புஷ்பத்தை அதை எப்படி சொல்றார் அந்த கலன் ஒழுகுகின்ற மதுலி தேனுடைய ரச ரசத்தை பான குடிப்பதனால் கருவித்த திமிர் பிடிச்ச விரேப அந்த ரெண்டு ரேபத்தையுடைய பிரமர சப்தத்துல ரெண்டு ரேபம் இருக்கிறதுனால அதுக்கு விரேபம்னு பேரு பிரமர பிரான் ரெட்ல ஒரு ரே இருக்கு ரெட்ல ஒரு ரா இருக்கு ரெண்டும் சேர்ந்து திரேபமாயிருக்கு ஆயிருக்கு ரெண்டு ரேபம் இருக்குது ரேபம் ரகாரம்னு சொல்றது இல்ல சம்ஸ்கிருதத்துல கக்காரம் டக்காரம் தக்காரம் பகாரம் எல்லாம் சொல்லுவோம் ஆனால் ரகாரம்னு சொல்லக்கூடாது ரேபம்னு தான் சொல்லணும்னு ஒரு நியமம் இருக்கிறதுனால ரெண்டு ரேபம் இருக்கிறதுனால லட்சித லட்சணா அப்படின்னு இத சொல்லுவா சம்ஸ்கிருதத்துல அதுக்கான ஒரு உதாரணம் இது திரேபம் என்று சொல்லக்கூடியதான பிரமரம் இருக்கிறதே வண்டுகள் அந்த வண்டுகள் வண்டுகளினுடைய ஒன்று ரெண்டு மாலா விரேப மாலா வண்டுகளினுடைய மாலையோ என்று சொல்லலாம் படியான ஒரு பிரமர கூட்டங்களால் ஆகித வியாப்தமான பரவுகின்ற அதாவது அவைகளால் சூழப்பெற்றதான அப்படின்னு அர்த்தம் அவைகளால் சூழப்பெற்றதான அந்த மாலத்தீ புஷ்பம் இருக்கிறதே மாலத்தீ தத்திகி மாலத்தீ ததிகினாக்கா மாலத்தி புஷ்பத்தினுடைய ஒரு வரிசை அது பட்டீரவாட்டீசு நிபத் அது அப்படி இருக்கு அந்த உத்தியானம் சோ உத்தியானத்துக்கு ஒரு என்னென்ன கலன் மதூலீர சபான கருவி விசேஷம் என்னன்னா அதே மாதிரி போகிராட்பணாமணி நாம் பிரபயா பரிஷ்கிருத்தம் பட்டீரவாட்டீசு சந்தன தோப்புகள் சந்தன தோட்டங்கள் அங்கங்க இருக்கிற பெரிய உத்தியானத்துல நடுவில் சந்தனத்துக்குன்னு ஒரு பாகம் இருக்கிறது அந்த பட்டீரவாட்டிசு இப்படியாக ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கிற அந்த தோட்டமானது இருக்குன்னு சொல்றதுக்காக பட்டீரவாட்டீசு சந்தன மரங்கள் சந்தனமரம் காடுகள் காடுகள்ல நிபந்த போகிராட் பனாவணி நாம் அதை என்ன பண்ணிட்டு சூழ்ந்துட்டு இருக்கு அந்த வாசனையை பிடிச்சு போய் நிறைய பாம்புகள் சர்ப்பங்கள் சந்தன மரத்தை சூழ்ந்திருக்கும் அந்த சந்தன மரத்தை சுத்தின் இருக்கிறதுனால அதுல இருக்கிற பணா பணான அதனுடைய தலைபாகம் அதனுடைய படம் எடுக்குமே அந்த பாகத்தில் இருக்கிற மணி இருக்கே பிரகாசமானம் பிரகாசிக்கக்கூடிய மணிகள் இருக்கிறதே ரத்னங்கள் இருக்கின்றனவே அதனால் வெளிச்சத்துடன் கூடியது என ஏற்கனவே சொன்ன மாதிரியாக அது இத்தனை மரங்களினுடைய உஷ்ணத்தை உள்ளே வராமல் தடுத்து காடு கருப்பாக அதாவது இருட்டாக இருந்தாலும் கூட இந்த பிரபா அதாவது சர்பங்களுடைய தலையில் இருக்கக்கூடியதான மணியினுடைய பிரகாசத்தினால் மட்டுமே பரிஷ்கிருத்தமாக இருக்கிறது என்று முதல் ஸ்லோகத்தில் இருக்கிற விஷயத்தோட இதை சேர்த்து பார்க்கும்போது பார்க்கும் தெரியும் அழகு தெரியல் மதுலீரசி தத்விரே பமாலாஹி தமால வாட்டி சுனிபத்திராட்பனாமணி நாம் பிரபயா பரிஷ்கிருதம் அடுத்த ஸ்லோகம்

இந்த அங்க இருக்கக்கூடிய சௌகம் என்று சொல்லக்கூடிய சுக சமூகம் கிளிகளினுடைய கூட்டம் இருக்கிறதே அவைகள்லாம் இந்த தா ஜம்பு பழம் என்ன தாடிம பழம் என்று சொல்லக்கூடியதான மாதுளம் பழம் என்ன இவைகளினுடைய ரசத்தை நன்கு பருகிவிட்டு சுபக்குவமான நன்கு பழுத்த ஜம்பு பழம் என்ன தாடிம ரசம் என்ன இதெல்லாம் நன்னா சாப்பிட்டுட்டு நன்னா திமிர் பிடிச்சிண்டு சுதிருப்த அப்படின்னு அர்த்தம் அதுக்கு வந்து ஒரு இன்டாக்சிகேஷன் வருது பாருங்க அதனால சாட்டு சங்குலம் அந்த இருக்கிறது வியாப்தமான அது எல்லாம் என்ன பண்றது வெறுமை இல்லையா வெறுமை இருக்கா சாட்டு உக்திகளை பேசின்னு இருக்கு ஒன்னோட ஒன்னு பேசின்னு இருக்கு ஏன்னா கிளியே பேசுறதுக்குன்னே பிறந்தது மற்ற பட்சிகள் மாதிரி இல்லாமல் கிளி அது பேசுறதுனால தான் சுக பஞ்சர பந்தஸ்தே மதுராணாம் கிராம் பழம் ரொம்ப அழகாக பேசுறதுதாம்மா காரணம் இந்த ஒன்னெல்லாம் எல்லாரும் மடக்கி போட்டு வச்சிருக்காளே ஒரு கூண்டில் அதுக்கு காரணம் நீ அழகாக பேசுகிறது தாம்மா அப்படின்னு சொல்கிறார் ஒரு கவி அந்த மாதிரி அழகாக பேசுகிறவாளை மடக்கி போட்டுருது இல்லையா அந்த மாதிரி இந்த இந்த பக்ஷிகளெலாம் அந்த இடத்துல அந்த இடத்த விட்டு நகர்றதே இல்லை இவ்வளோ அழகான எது தனியாக கூடு கட்ட வேண்டிய கூடு கூடு கூண்டே பண்ண வேண்டியது இல்லை இதெல்லாமே இவ்வளவு வஸ்துக்கள் இருந்தா அந்த இடத்த விட்டு அது ஏன் போறது சுபக்வ ஜம்பு பல தாடி மீற செய்கி சௌகாஹித சாட்டு சங்குலம் தமால மாலா கிரகமேதி வருகினாம் தமால விரக்ஷங்கள் தமால விரக்ஷங்கள்னா பெரிய பெரிய இலையுடன் கூடிய விரக்ஷங்கள் அது அது என்னதுனா தன்னுடைய குடும்பத்துடன் வசிக்கக்கூடியதான வருகினாம் மயில்களுக்கு உதார கேக்காரவ வருகினாம் தமாலமாலா கிருஹம் அது கிரகமேதி பரிஹினாம் தமால மாலா தமால மாலா கிரகமேதி வருகினாம் கிரகம் கிரகமேதிகளான குடும்பத்துடன் வசிக்கக்கூடிய அவர் அந்த மயூரங்களுக்கு அதாவது மயில்களுக்கு அது ஒரு ஆசிரியமாகவும் உதார கேக்காவரவ பூரிதாந்தரம் நன்கு உய உரந் உரத்த குரலில் பாடக்கூடிய குயில்களினுடைய சப்தத்தினால் பூரித்தமான பூரித்தமான என்ன அதனால்

அவைகளால் ஏற்படுத்தப்பட்ட குக்கு சப்தம் இருக்கிறது கு கு என்கிற சப்தமானது அதாவது காமதேவன் மன்மசன் இருக்கிறானே அவனுடைய யாத்ரோத்சவத்திற்கு ஒரு திக்விஜயத்தை சொல்லுகின்றனவோ என்று தோன்றுகிறது ஏன்னா வசந்த காலம் வந்தாதானே குயில்கள் கூவும் அந்த மன்மசனுடைய யாத்திரையானது வசந்த காலத்தில் தானே ஏற்படும் அதனால வசந்த காலத்தில் தானே மான்மத விகாரங்கள் யுவாக்களுக்கு ஏற்படும் அப்படி நிகந்த யாத்ரத்திற்காக கிளம்பி இருக்கின்ற காம மன்மதனுடைய காஹலி பவத் சமுத்தியத் கலகண்டிஸ்வனம் காஹலினா ஜெயகோஷம் அந்த ஜெயகோஷத்திற்காகத்தான் இந்த அழகான கண்டத்தை மிக ரொம்ப அற்புதமான ஸ்வரத்துடன் கூடிய கண்டம் இருக்கிறதே அதனுடன் இந்த குயில்கள் கூகின்றனவோ என்று நினைக்கலாம் படியாகவும் நிரந்தரோத்கூல மறந்த வாகினி நிமர்ஜி அதாவது நிரந்தரமாக எப்பொழுதும் தொடர்ந்து உத்கூல மறந்த வாகினி எப்பொழுதும் புஷ்பங்களினுடைய வாசனைகள் எப்பொழுதும் இருப்பதனால் அதில் வந்து வண்டுகளும் எப்பொழுதும் இருக்கின்றன புஷ்பங்கள் இருக்கிற சமயங்கள் எல்லாம் அதில் வண்டுகள் இருந்துகிட்டே இருக்கிறதுனால எப்பொழுதும் வண்டுகளால் சூழப்பட்டதாகவே புஷ்பங்கள் இருப்பதனால் நிரந்தர மறந்த வாகினி நிமர்ஜது இந்திந்திரன வண்டுகள் அதனுடைய பிருந்தம்னா கூட்டங்கள் அதனால ஜங்க்ரியம்னா அதனுடைய சவுண்ட் பிரமரங்கள் ரீங்காரம் பண்றதே அந்த ரீங்காரத்துடன் கூடியதாகவே இந்த வனமானது இருக்கிறது என்று வனத்தையே வர்ணிக்கிறார் பிரசூன சந்தோக பராகமண்டலி விசித்திர விஸ்தீர்ணவிதோன விப்ரமம் பவித்ர பத்ரோச்சய நீல தேஜசா பரிஷ்கிருதாந்தம் துளசி வனேன இந்த தோட்டத்தில் ஒரு துளசிவனமும் இருக்கிறது என்பதை கவி அழகாக இந்த ஸ்லோகத்தில் கூறுகிறார் இந்த புஷ்பத் தோட்டத்தில் போ அந்த புஷ்பங்களினுடைய துகள்கள் எல்லாம் நிரம்ப வழியைப் பெற்றதான அதாவது அதனால் என்னடா தெரிகிறது இது பெரிய ஒரு வித்தானம் போல ஒரு ஒரு பரப்பி இருக்கிறதாக பரப்பி இருக்கிற ஒரு புஷ்பங்களால் பரப்பப்பட்டதான ஒரு துளசி வாட்டிக்கையானது அங்கு இருக்கிறது பிரசூன சந்தோக பராக மண்டலி பிரசூனத்தினுடைய சந்தோகம் தொடர்ந்து கொட்டிக்கொண்டே இருக்கிறதுனால் புஷ்பங்கள் கொட்டிக்கொண்டிருக்கிறதுனால் அதனுடைய பராகம் அதிலிருந்து வெளியே வரக்கூடியதான மகரந்தம் இருக்கிறது புஷ்பத்திலிருந்து வரக்கூடிய துகள்கள் அந்த மகரந்த துகள்கள் அதனுடைய சமூகமானது ஒரு பெரிய விசித்திரமான போர்வையே போற்றினார் போன்று இருக்கிறது பவித்ர பத்ரோச்சய நீல தேஜசா பவித்திரமான ரொம்பவும் என்ன துளசியே பவித்திரமானதுனால பவித்திர பத்ர பவித்திரமான பத்திரம் பத்திரம்னா துளசி இலைகள் அதனால் உச்சய நீல தேஜசா அது கருப்பாக இருக்கு கருந்துளசி கருந்துளசியை தான் விசேஷமா சொல்ற பத்ரோச்சயன் இன்டர்னலி அதாவது ஒரு பேக்ரவுண்டு புஷ்பங்களுடைய மகரந்தங்கள்லாம் விழுந்திருக்கு அதுல மேலேந்து பாக்குறவாளுக்கு எப்படி தெரியிறதுன்னா நடுவில் ஒரு கருப்பான ஒரு தேஜஸ் தெரியற மாதிரியாக ஈகலை வியூல பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியறது அப்படிப்பட்ட துளசி வனேன தத்து பரிஷ்கிருத்தாந்தம் இன்டர்னலி டெக்கரேட்டட் ஆசிஃப் அப்படின்ற அர்த்தத்தில் இந்த ஸ்லோகத்தில் ரொம்ப அழகாக ஈகிளை வியூவில் பார்க்கும்போது பேர்டை வியூவில் பார்க்கும்போது ஒரு பெரிய பரப்பு அது மொத்தம் புஷ்பங்களால் பரப்பி இருக்கு புஷ்ப மகரந்தங்களால் மகரந்த துகள்களால் பரப்பி இருக்கிற ஒரு விதானமாகவும் அதன் நடுவில் நீளமாக கருப்பாக துளசி யானது பரிஷ்கிருத்தமாகவும் இருப்பதாக కా ప్రసూన సందోహ పరాగ మండలి విచిత్ర విస్తీర్ణ వితోన విభ్రమం పవిత్ర పత్రోయ నీల తేజస పరిష్కీవంతీక్ష్యరంస్త వ ప్రసూనాన్యపచి కుత్ స విష్ణు చిత్తస్తులసీవనా వనం ఖనిత్ర వక్ేణ నిఖన్య కల్పయన్ கல்பயத்து நிற்கலாமல் நவப்பிரசூனி அபித்ய குற்றச்சித் சா விஷ்ணுவனாவே நிகன்ய கல்பயத் அதாவது விஷ்ணுச்சி என்று சொல்லக்கூடிய பெரியாழ்வாரானவர் சுத்தி பார்த்துட்டு வர்றார் தோட்டத்தை இந்த அற்புதமான தோட்டத்தினுடைய அழகை பார்த்து கொண்டு வருகிறார் பிரதி தினம் அவர் இந்த தோட்டத்தினுடைய அழகையும் பார்த்து கொண்டு அந்த துளசி வனத்துக்கு வத வரது வழக்கம் ததந்தரே என்றதுனால அந்த துளசி வனாந்தரே அப்படின்னு புரிஞ்சுக்கணும் நவ பிரசூனான் அதுக்கு முன்ன என்ன பண்ணார் அவர் புஷ்பங்களை எல்லாம் பொறித்து கொண்டு பகவத் கைங்கரியத்திற்காக புஷ்பங்களை எல்லாம் பொறித்து கொண்டு நவ ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ் அதெல்லாம் அபசித்திய அழகான பதம் சி சி சினு சயனை செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி பறிச்சு பறித்துக்கொண்டு இடத்தில் பக்திரேன் துளசி காட்டை ரஷ்ப்பவராக ஒரு இடத்தில் கணித்திர பக்திரேன தன்னுடைய கையில் இருந்த ஒரு தோண்டக்கூடிய ஆயுதமாக ஆயுதத்தினால் தோண்ட ஆரம்பித்தார் ஏன்னா அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் துளசி வனத்தை விஸ்தாரம் பண்ணலாம்ன்றதுக்காக அதுக்கு ஒரு பாத்தி கட்டலாம்ன்றதுக்காக அதுக்கு கணித்திர வக்தரேன நிகல் பயத் துளசீவனாவனம் பண்ணுபவராக துளசீவனத்தை காப்பாற்றுபவராக அதில் தன்னுடைய ஆயுதமான ஒரு நிகனி என்று சொல்லக்கூடிய தோண்டக்கூடிய ஆயுதத்தை அதில் பதித்தார் பதித்த உடனே என்னாச்சு சுபே முகூர்த்தே சுச்சி மாசி பல்குனி பிரதீதாரே துளசீவன்தரேம் சமயத்தில் நல்ல முகூர்த்தத்தில் பங்குனி நக்சத்திரதீததார பிரசித்தமான நட்சத்திரத்துல துளசீவனத்தில் புவா காச்சன பாலகன்யகா கன்னியகா அபவத் பூமியினுடைய புத்திரியாக ஒரு கன்னிக்கையை அவதரித்தாள்

இதி ஸ்மரன் பாணிதலே நாரயன் ஸ்தமால பந்தீம் சொருச்சாசமந்தாம் என்னடா அது இவ்வளவு அழகான ஒரு குழந்தை அந்த காலத்துல ஜனகருக்கு எப்படி ஜானகி கிடைத்தாலோ சீத்தை கிடைத்தாளோ அந்த மாதிரி அயோனிஜையாக இந்த துளசி வனத்தில் எனக்கு ஒரு குழந்தை கிடைச்சிருக்காளே அப்படின்னுட்டு அந்த ஜானகி விற்த்தாந்தத்தை ஸ்மரித்து கொண்டு கையினால் தன்னுடைய பாணி தலையன தாரையன் அவளை அந்த குழந்தையை தூக்கி கொண்டு தம் ஆலபந்தி அது அப்பதான் குவா குவான்னு கத்துற அந்த குழந்தைய சமந்தத்தகா அது தன்னுடைய அழகு நாள் எல்லா இடத்திலும் தேஜஸ் பரவுகின்றதான அந்த குழந்தையை தாரையன்னு அந்த ஜானகி விறத்தாந்தத்தையும் ஸ்மரிச்சுண்டு ஆடி போயிட்டு இருக்கார் கையில எடுத்துட்டார் அப்ப எடுத்துட்ட உடனே என்ன ஆச்சுன்னா ததாசரீர இப்போ அந்த அசரீதியான ஒரு வாக்கானது அங்கு உண்டாகிறது ததா அசரீரி பிரபவா அபி வாக்கு அபூத் என்ன சொல்லித்தது புராமகி சூக்கர ரூபினோ முன்பு ஒரு நாள் ஒரு காலத்தில் சூக்கர ரூபினா வராக அவதாரத்தினால் மஹி பூமியானவள் உத்ருதா சமுத்திரத்திலிருந்து தூக்கி வெளிக்கொணரப்பட்டாள் அல்லவா தமாகசா விஷ்ணு அபீஷ்டமாச்சரன்னு கரோத்து கிம்வா தவ கிங்கரஸ்விதி அப்ப அந்த பெருமாளை பார்த்து அபீஷ்டமா உனக்கு பிடிச்ச மாதிரி நான் என்ன பண்ணணும் அப்படின்றதாக கேட்டா சாகித் பூமி பிராட்டியானவள் பகவான் இடத்துல சொன்னாள் நான் உனக்கு என்ன பண்ணணும்னு கேட்டாள் அப்போ என்ன நடந்ததோ அத விஷயத்த மேல சொல்றேனா யார் அப்பா அந்த பதில் சொன்னார் பெருமாள் சொன்ன பதில இந்த ஸ்லோகத்துல சாதிக்கிறார் பூமி பிராட்டி கேட்டாள் நான் உனக்கு என்ன சந்தோஷ படுறா மாதிரி என்ன பண்ணணும்னு கேட்டாள் இல்லமா எனக்கு நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன் பாரு யாரெல்லாம் இந்த ஸ்தவேன மால்யேனச்ச ஏற்சையந்திமாம் யார் என்னை சோத்திரம் பண்ணி மாலையினால் அர்ச்சனை செய்கிறார்களோ புஷ்பத்தினால் அர்ச்சனை செய்கிறார்களோ மாலை சாத்தி அர்ச்சனை செய்கிறார்களோ அவர்களுக்கு அவிநாசியான சம்பத்தியை நான் கொடுக்கிறேன் எப்பொழுதுமே அவர்கள் வற்றாத செல்வத்தை அளிக்கிறேன் பிரசூனதானாம் பலதோஸ்மி புஷ்பங்களை அழிப்பவருக்கு நான் பலனை கொடுப்பவனாக புஷ்பத்தை கொடுத்தா பலனை கொடுக்கிறேன் நீ புஷ்பத்தை கொடு நான் பழத்தை கொடுக்கிறேன் கிடைக்கும் அதே மாதிரியாக எப்பொழுதும் சம்பத்தி மட்டும் இல்லாம குணவாங்களாகாலும் அவர்களை செய்கிறேன் தவ ஆதிருத்தான் குணாம்ஷ்ட காரையே உன்னை யாரெல்லாம் என்னை ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்களோ அவர்களுக்கு சம்பத்தியையும் கொடுத்து எப்பொழுதும் நஷ்டமில்லாத சம்பத்தியை பாதுகாத்து அவர்களுக்கு எப்பொழுதும் அவர்களை குணவன்களாகவும் இருக்க வைக்கிறேன் என்று இந்த ஸ்லோகத்தில் வராகன் வராக பெருமாள் பூமி பிராட்டியுடன் சொல்வதாக இந்த ஸ்லோகமானது அமைந்திருக்கிறது அடையின் இது பதினோரு ஸ்லோகம் ஆயிருக்கு கவி சிம்மாய கல்யாண குணசாலினி நடுநடு தார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய वेदान्तगुरवे नमः दास